ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு இன்ஃபன்டா வ்ளாக்ஸ். என்னடா மறுபடியும் கபோர்டை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க, போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடய ப்ளாக் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு கபோர்ட் இருக்குது, ஒரு செல்ஃபை வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் அடுத்த கபோர்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு. டைம்ன்றதை விட எனக்கு டைம் நிறையா இருக்கும். பட்டு நான் வந்து டைட்டிலில் சொன்ன மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கிறனால எனக்கு ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்றதுனால என்னால் எப்போ முடியுமோ அப்போ மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ப்ளாக் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன ப்ளாக் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு செல்ஃபை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து இன்னொரு செல்ஃபை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி இது கூட நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் பார்க்குறீங்க, இதுவே வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் தெரியும். ஆனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் போட்டிருக்கேன், ஏன்னா அவ்வளோ ஆமாம் மாதிரி நகர்ந்து தான் மெதுவாக தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபை க்ளீன் பண்ணி அந்த துணியெல்லாம் உட்காந்து மடிச்சிட்டேன். ஸோ வந்து நான் நின்றுக்கிட்டு மடிக்கிறது தான் கொஞ்சம் ஈஸி, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரைமஸ்டரெலாம் ரொம்ப ஹெவியான ஒர்க்கு, ஹெவியான வெயிட்டு, ரொம்ப நேரம் நிற்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றனால உட்காந்து ஒரு செல்ஃபில் உள்ள துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டாவது செல்ஃபையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து எடுத்து மடித்து வச்சிடலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த செல்ஃபில் உள்ள துணியும் எடுத்தரலாம், அதெல்லாம் மடித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஏபிசி ஜூஸ் வந்து காலையிலே போட்டு வச்சுருந்தேன், அதை வந்து எடுத்து குடிச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், கொஞ்சம் பிரிஸ்க்காகவும் இருக்கும், கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இப்படி தாங்க என்னோடய ஒர்க்கெல்லாம் வந்து நான் பிரேக் விட்டு பண்ணுவேன். இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, காலையில் ஆரம்பித்தது ஒர்க்கு இந்த செல்ஃப் ஆர்கனைசேஷன். ஆனால் நான் முடித்தது வந்து மதியம் வந்து லன்ச் டைமில் தான் முடித்தேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆரம்பித்த ஒர்க்கை லன்ச் டைமுக்கு தான் நான் வந்து முடித்தேன். அந்தளவுக்கு மெதுவாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன், இப்போ இருக்க எனக்கு கண்டிஷனுக்கு என்னால் எவ்வளோ மெதுவாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெதுவாக, எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி பண்ணணுமோ அவ்வளோ பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அது வந்து செல்ஃபாக அடிக்கிட்டேன். ஏன் இப்படி கண்டிப்பாக செல்ஃபாக எடுக்கணுமா, இவ்வளோ ஒர்க் இருக்குல்ல அப்படி எதுக்கு எடுக்கணுமா, ஐ மீன் இவ்வளோ க்ரிட்டிக்கல் இருக்குல்ல ஏன் எடுக்கணுமா, ரிஸ்க் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்பவும் சும்மாவே உட்காந்துருக்கவே முடியாதுங்க. எவ்வளோ நேரம் பெட்லேயே இருக்கிறது, எவ்வளோ நேரம் படுத்தே இருக்கிறது, அதுவும் வந்து நல்லதில்லை தான். ப்ரெக்னென்சி டைமில் ஹீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப உடம்பு அப்படியே சும்மாவே போட்டு வச்சுருந்தாலுமே ஒரு அதுவே நமக்கு ஒரு நோய் மாதிரி இருக்கும், எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் சின்ன சின்ன வேலை முடிஞ்சது மட்டும் தான் பார்ப்பேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு ஸ்டெயின் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே நான் விட்டுட்டு அப்படியே போய் படுத்துருவேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த செல்ஃப் ஆர்கனைசேஷன் முடிஞ்சிருச்சு. நான் ஃபுல்லாக வந்து போர் அடித்து காமிக்க விரும்பலை. அத்தையும் வந்து சமைச்சு எடுத்து வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக. நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரைஸு, அப்புறம் தேங்காய் பாலில் பச்சை புளியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அடுப்புலையே வைக்காமல் செய்கிறது, அந்த ரசம் மாதிரி. அப்புறம் வந்து எக்கு கிரேவி, இதுதான் ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. அத்தைக்கும் கொஞ்சம் வேலை நிற்கிறதுனால வீட்டில் அவங்க வந்து சிம்பிளாகவே பண்ணிட்டாங்க. ஸோ எப்போயுமே வந்து கிச்சனில் நின்றுக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து என்னால் வந்து ரொம்ப நேரம் நின்று பண்ண முடியாது. அதனால் உட்காந்துதான் காய்கறி எல்லாமே நான் வந்து கட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்படி இந்த செல்ஃப் ஆர்கனைசேஷன், ரூமில் ஏதாவது வேலை இருக்குது, வீட்டில் ஏதாவது வேலை இருக்குது, உட்காந்துட்டு பண்ணுறது, நின்று பண்ணுறது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதுவும் வந்து கிச்சன் பக்கம் போக மாட்டேன், ஸ்டெயின் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லையா, லன்ச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா இருந்த எக்கு தேங்காய்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். அதனால் ஹஸ்பண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் போய் வாங்கிட்டு வந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் ஊருக்கு வந்து அந்த வண்டியில் வந்து கொண்டு வந்து விற்பாங்க. என்னோடய ப்ளாக் கண்டினியூ பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கோம், அதில் சொல்லியிருப்பேன். அப்படி வந்தால் தான் எங்களால் வாங்க முடியும், இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் போய் வாங்கணும். அதேமாதிரி தான் இப்போ போய் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இந்த வாரம் வந்து எங்களுக்கு வண்டி எதுவுமே வரலை, காய்கறி வண்டி எதுவுமே வரலை. அதனால் அதுக்கான தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து செக்ரிகேட் பண்ணணும். எல்லா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன்லேயும் நிறைய பார்த்துருப்பீங்க, அது மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன். ஸோ புதினா கொத்தமல்லி எல்லாமே ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலையுமே பார்த்திங்கன்னா கீழே நான் உட்காந்துட்டேன், ஃபுல்லாக வந்து கிச்சனில் கீழே உட்காந்து ஓவனாக எடுத்து வச்சுருக்கேன். நின்றுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது என்னால், அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீரியட் எனக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த
ப்ரெக்னன்சி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்னு சொல்கிறத விட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது தான் என்னோடய தாட்டை. கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், பட் எனக்கு அதை விட வந்து நம்மளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற தாட் தான் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ வந்து பழைய காய்கறிலாம் எடுத்து வச்சுலாம், முருங்கைக்காவும் பீட்ரூட்டும் இருக்குது. பீட்ரூட் வந்து ஏபிசி ஜூஸுக்கு வந்து நான் வந்து எப்பயுமே வச்சுருப்பேன், அது வந்து கொஞ்சம் சுருங்கிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் இல்லாதனால அது அப்படியே நான் போடாமலே விட்டுட்டேன். சரி, இப்போ வந்து நம்ம காய்கறி கூடையில் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொத்தமல்லி வந்து எப்பயும் போல் ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வைப்போம்ல அந்த மாதிரி வந்து வச்சாச்சு. அதே மாதிரி தான் புதினாவும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி தான் இஞ்சியும் கூட. இஞ்சி வந்து எங்கள் வீட்டில் ஜிஞ்சர் டீ வந்து டெய்லி இருக்கும், ஸோ அதுக்கு போடுறதுக்காக நிறைய எடுத்து வச்சாச்சு. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மட்டும் வைக்கணும், ஏன்னா இஞ்சி டீக்கு போடுற அளவுக்கு மட்டும் கட் பண்ணி வச்சுக்குவோம். அது சரி, டீக்கு எந்த அளவு போடுவோமோ அந்தளவு வந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இப்போ வந்து பீன்ஸும் கேரட்டும் எப்படினாலும் நம்ம குருமாக்கோ இல்லை பொரியலுக்கோ இல்லை வெஜிடபிள் பிரியாணிக்கோ பீன்ஸும் கேரட்டையும் மொத்தமாக தான் எடுப்போம். அதனால் அதை வந்து ஒரு கவர்லையும், அப்புறம் வந்து பீட்ரூட் தனியாக ஒரு கவர்லையும் போட்டு வச்சுட்டேன். ஏன் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய தனியாக நான் இருக்கும்போது நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு பை வந்து ரெடி பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பை எல்லாமே லேப்பில் போட்டு தனியாக மேலே வச்சனால அதை எடுக்க முடியல. இங்கே வந்து இப்படியே யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, அதனால் அதே தான் மெயின்டைன் பண்ணுறேன் அந்த வீட்டில். ஸோ அடுத்து வந்து சாம்பாருக்கு வந்து அவரைக்காய் கத்திரிக்காயெல்லாம் ஒரே பேக்கில் போட்டுட்டேன். ஸோ எடுக்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு பேக்காக எடுத்து கன்ஃபியூஸ் ஆகாமல் மொத்தமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முருங்கைக்காயெல்லாம் ஒடிச்சு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சாச்சு. ஸோ இந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து துணி கவராக மாற்றணும், அதை நான் கூடிய சீக்கிரம் மாற்றிடுவேன் நினைக்கிறேன், பார்ப்போம். அடுத்து வந்து இந்த வாரத்துக்கு தேவையான தக்காளி எல்லாமே தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்படி தாங்க நான் வந்து கீழே உட்காந்து எல்லாமே செக்ரிகேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த காய்கறி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு இப்படி தாங்க என்னோடய வேலைகள்லாம் போச்சு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச ஒர்க்கெல்லாம் பிரேக் விட்டு முடிஞ்சளவுக்கு கீழே உட்காந்து நான் வந்து பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணுவேன். என்ன நான் பார்த்துக்கிறதுக்கு இதுதான் எனக்கு மெத்தடாக தெரியுது. ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கவும் முடியாது. ஃபுல்லாகவே நம்ம பெட்ரெஸ்ட்டில் இருந்தாலும் அதுவும் வந்து பாதிப்பு தான் நம்ம டெலிவரி டைம். ஸோ அதனால் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பண்ண வேண்டியதை மட்டும் நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாமல் நான் வந்து இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிடுவேன். ஸோ எனக்கு வந்து வீட்டில் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து அத்தை ஹஸ்பண்ட் எல்லோரும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துக்குருவாங்க, ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப லேட் ப்ரெக்னன்சினால் அவங்க நல்லாவே பார்த்துக்குருவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நல்லாவே ரெஸ்ட் எடுத்து வேலை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி ப்ளாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்லாம் பார்ப்பீங்க, இதோட நான் பார்க்க முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.